ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு சுதா ஷாப்பிங் வேர்ல்டு இன்றைக்கி நம்ம வீடியோவில் மீஷோவில் வாங்கியிருந்த ஒரு ஸாரீ பற்றியும் அப்புறம் ரெடிமேட் ப்ளவுஸ் பற்றியும் தாங்க பார்க்க போகிறோம் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இது தான் ரெடிமேட் ப்ளவுஸு அண்ட் ஸாரீ பார்த்திங்கன்னா இந்த சாரீங்க இது வந்து யூடியூப்பில் நிறைய பேர் இந்த ஸாரீக்கு வந்து நான் தேடி பார்த்தேன் யாருமே இதை பற்றி ரிவ்யூலாம் கொடுக்கல ஸோ இது வந்து இப்படி தாங்க இருக்கும் இந்த சாரீ இது வந்து நான் பாப்பாவோட பர்த்டே லாக்டவுன் டைமு ஸோ அதனால் அவசர அவசரமாக பாப்பாவோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருக்கணுன்ட்டு நான் வாங்கிட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா மு அந்த பார்டர் பார்த்தீங்கன்னாக்கா மீடியம் சைஸில் தான் இருக்கும் இது முந்தானங்க ப்ளூ அண்ட் பிங்க் காம்பினேஷனில் இருக்கும் ஃபுல்லாக புடவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சில்வரில் வந்து ஜரி ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஆனால் அது வந்து ஜரி கிடையாதுங்க அது வந்து ஒரு நூல் மாதிரி இருக்குது அந்த சில்வர் அதுக்கப்புறம் நம்ம உள்ள சுத்துகிற சுற்று இருக்குது பார்த்தீங்களா அது வந்து பிளெயினாக இருக்கும் இந்த மாதிரி ப்ளூ கலரில் ஒரு ஒரு சுத்துக்கு வந்து ப்ளெயினாக தான் இருக்கும் ஸாரீ பாருங்க அந்த பார்டர் பாருங்கள் பிங்க் அண்ட் கோல்டு காம்பினேஷனில் இருக்கும் இந்த பார்டரு அதே மாதிரி மேலுக்கு வர பார்டரும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அதை விட டபுள் த சைஸ் கீழே இருக்கிறது இருக்கும் அண்ட் இது பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாகவே அந்த சில்வர் நூலில் தாங்க பண்ணியிருக்காங்க ஒரு மாதிரி பாக்ஸ் பாக்ஸாக போட்டு அதில் வந்து ஒரு பேரட் வரா மாதிரி அண்ட் ஒரு ரவுண்டு ஒரு சர்க்கிள் வரா மாதிரி பக்கத்தில் பக்கத்தில் அந்த மாதிரி பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க சாரி வந்து ரொம்பவே பார்க்குறதுக்கு கட்டுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாருமே அன்றைக்கி ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க எல்லாருமே இந்த சேரீ எங்கே நல்லா நல்லாயிருக்கு நல்லா இருக்குன்னு கேட்டாங்க ஆனால் இந்த சேரீக்கு பின்னாடி பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி அந்த சில்வர் வந்து நூல் மாதிரி கொடுத்துருக்காங்க சரி கூட கிடையாதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அது வந்து இந்த மாதிரி அப்படியே மேலே எலும்பி வந்துடுதுங்க நம்ம ஜுவல்லரிலாம் போட்டோம்னா அந்த ஜுவல்ஸில் வந்து அந்த த்ரெட்டு மாட்டி மாட்டி இழுத்துக்கிட்டுலாம் கூட வருது ஆனால் இந்த ஸாரீ லுக்வைஸும் கட்டுறதுக்கும் ரொம்பவே நல்லா கம்ஃபர்டபுளாக ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு தான் சொல்லணும் ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ரேட்டு தான் ஸோ எமர்ஜென்சிக்கு நான் இந்த ஸேரீ வாங்கினேன் இது வாங்கி ஒன் இயர் ஆகுதுங்க லாஸ்ட் ஏப்ரல் மந்த்த் வாங்கினேன் நான் இந்த ஸேரீ அப்போல்லாம் லாக்டவுன் டைம் இல்லைங்களா ஸோ அப்போ தான் நான் வாங்கியிருந்தேன் ஆனால் நல்லா இருந்தது ஒரு ஒரு நாலு தடவை இந்த சாரியை நான் கட்டியிருப்பேன் பாப்பா பர்த்டேக்கு ஒரு வாட்டி கட்டினேன் ஒரு வாட்டி கோவிலுக்கு கட்டியிருந்தேன் அண்டு ஒரு வாட்டி என்னோடய தம்பியோட ரிசெப்ஷனுக்கு கட்டியிருப்பேன் நினைக்கிறேன் அப்புறம் இன்னொரு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு கட்டியிருக்கேன் அவ்வளோதான் நாலு தடவை கட்டியிருப்பேன் இந்த சாரியோட ரேட் பார்த்திங்கன்னா சிக்ஸ் எயிட்டி எயிட்டு இப்போவும் இந்த இதே ரேட்டு தான் இது பார்த்தீங்கன்னா லிச்சி சில்கு ரன்னிங் ப்ளவுஸு அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதே மாதிரி தான் இருக்குது பாருங்க ஃபங்க்ஷனில் நான் கட்டியிருந்தேன் இந்த சேரீ தான் எப்படி இருக்குது பாருங்க ரொம்ப அட்டகாசமாக சூப்பராக இருந்ததுங்க ஸாரீ வந்து அப்படியே கட்டுறதுக்கு நம்ம பேச்சை அப்படியே கேட்குதுங்க நம்ம எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க மடிப்பெல்லாம் நான் இந்த சேரீ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டே கட்டலைங்க டக்கு டக்குன்னு கட்டிட்டேன் அதனாலேயே இந்த சாரீ நான் நாலஞ்சு வாட்டி திருப்பி திருப்பி கட்டிட்டேன் இதோட கோடெல்லாம் நான் கொடுத்துட்றேன் மிச்சப்படி இது வந்து அந்த சேரீலேயே வந்த ப்ளவுஸுங்க இது வந்து இந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணேன் சிம்பிளாக இது வந்து இப்போ தான் ஸ்டிச் பண்ணேன் ஸ்டிச் பண்ணிவிட்டு இதில் நானே வந்து ஆரி ஒர்க் மாதிரி ஹேண்ட்லேயே பண்ணிக்கிட்டேன் நானே பண்ணிக்கிட்டேன் இந்த வீடியோ எப்படி பண்ணேன்னு சொல்லிவிட்டு என்னோட இன்னொரு சேனலில் தியாவும் நானும் சொல்லிவிட்டு அதில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன் ஸோ பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனலில் போய் பாருங்கள் ஸோ இது நான் வந்து ஹேண்ட்மேடாக நானே பண்ணிக்கிட்டேன் இது தாங்க ரெடிமேட் ப்ளவுஸு இது வந்து மீஷோவில் வாங்கினேன் அந்த லாக்டவுன் டைமில் நம்ம ப்ளவுஸ்லாம் அவசர அவசரமாக தைக்க முடியாது பாப்பாவோட பர்த்டேவே பார்த்தீங்கன்னா பண்ணலாமா வேணாவா அப்படின்ற நிலமையில தான் இருந்துச்சு ஸோ அதனால் நான் ரெடிமேட் ப்ளவுஸ் வாங்கிட்டேன் அந்த சாரீக்கு மேட்ச்சாக இதில் இந்த மாதிரிலாம் நல்லா ஒர்க்கு கொடுத்துருந்தாங்க நான் ஆனால் எனக்கு என்னவோ இந்த ப்ளவுஸ் வந்து பிடிக்கல ஏன்னா நான் இது வரைக்கும் ரெடிமேட் ப்ளவுஸ் போட்டது கிடையாது ஏன்னா நெக்குக்கு கீழே அப்படியே நமக்கு ஷர்ட் போடுற மாதிரி இருந்துடுது ரொம்ப லோ கொஞ்சம் இருந் நல்லா டெப் சுற்று இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும் அந்த மாதிரி இல்லை ஸோ எனக்கு இது வந்து அந்த அளவுக்கு பிடிக்கல ஆனால் ப்ளவுஸ் சூப்பராக இருந்ததுங்க ஒர்த்துன்னு தான் சொல்லணும் நல்ல ஹெவி ஒர்க்கு கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த க்கு பின்னாடி ஒரு இந்த சுங்கு போடுறதுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னே தெரியல ரொம்ப சின்னதாக கொடுத்துருக்காங்க அதுதான் இந்த ப்ளவுஸையே ரொம்ப கெடுக்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ரொம்ப சின்னதாக இருக்குங்க அசிங்கமாகவும் இருக்குது அது எனக்கு பிடிக்கல அதே மாதிரி ஃப்ரெண்ட்லியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பக்கமும் நல்ல இந்த டிசைன் கொடுத்துருக்காங்க அது வந்து அந்த கோல்டு ஜரி த்ரெட்டில் வந்து அந்த மாதிரி பைப்பிங் மாதிரி பண்ணிவிட்டு அதில் வந்து அந்த ஜம்கி ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க ஸோ மிச்சப்படி நல்லா இருந்தது ஒரு ரெண்டு பக்கமும் பேட் வச்சு கொடுத்துருந்தாங்க நான் அதை ரிமூவ் பண்ணிட்டேன் ஸோ ப்ளவுஸ் வந்து நல்லா தாங்க இருக்குது ஆனால் நான் சொன்னல அந்த டெத் வந்து எனக்கு என்னவோ பிடிக்கல ரொம்ப மேலே இருக்க மாதிரி இருக்குன்னு ஸோ அதுதான் கொஞ்சம் நல்லா இறங்கி வந்திருந்ததுன்னா நல்லாயிருக்கும் இன்னொன்று ஷோல்டர் வந்து எனக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும் ஸோ இதை போட்டதை எனக்கு வந்து அப்படியே உருவிட்டு உருவிட்டு வெளியே வர மாதிரி இருந்தது அதனாலயே எனக்கு இது பிடிக்கல மிச்சபடி ரொம்ப நல்லா இருந்ததுங்க எமர்ஜென்சிக்கு நான் அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டேன் நல்லா தான் இருந்துச்சு எனக்கு பிடிக்கல சேரீ பார்த்தீங்கன்னா அந்த நூல்லாம் ரொம்ப அசிங்கமாக வெளியே வந்துருது அவ்வளோதான் மிஞ்சி மிச்சி போனால் அதை ஒரு இருபது இருபத்தஞ்சு தடவை தான் கட்டலாம் அதுக்கு மேலே அதை கட்ட முடியுமான்னு எனக்கு தெரியல ஆனால் மற்றபடி நல்ல கிராண்ட் லுக்கு கொடுத்ததுங்க அந்த சாரீ ஒரு ஃபங்க்ஷனுக்கு கட்டுற மாதிரி ஸோ படுவ தான் இருந்துச்சு கலர் அந்த காம்பினேஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது ஸோ சேரீயில் அந்த நூல் வந்தது மட்டும்தான் கொஞ்சம் ப்ராப்ளம் மிச்சப்படி அந்த சேரீயை எல்லாருமே கேட்டாங்க எங்கே வாங்கினேன் நல்லாயிருக்கு இருக்குன்னு ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா பாருங்கள் அதில் இந்த பிரச்சனையும் இருக்குது அதுக்காக தான் இதை சொல்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் என்னோட சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்